அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் ஒரு சினிமாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 1988 வெளியான செந்தூரப்பூவை. இந்த படத்தையும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இயக்கியிருக்காங்க. இயக்குனருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் தேவராஜ். இந்த படத்தோடைய கதை வந்து ஆபாவண்ணன் எழுதியிருக்காரு. இதோடைய தயாரிப்பாளரும் அவர் தான். படத்தில் வந்து விஜயகாந்த், ராம்கி, நிரோஷா, விஜயலலிதா இன்னும் பல நட்சத்திரங்களாக நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக சந்திரசேகர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் உள்ள இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்கியும் நிரோசாவும் தப்பிச்சு போகிற வழியில், ஒரு ட்ரெயினில் தப்பிச்சு போகிற வழியில் அந்த இடத்துல இருக்கிற கேப்டன் விஜயகாந்துக்கு திடீர்னு தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுதுறாரு. ஸோ அவரை காப்பாற்றுறதுனால திரும்ப வந்து எல்லாம் மாட்டிக்கிறாங்க. யார் அந்த பசங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அவருடைய தங்கச்சி, அவருடைய அண்ணன் வந்து அவங்கையும் டாக்டர் தான், அவங்க தங்கச்சி நிறைய பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து விஜயகாந்தோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இறக்கும்போது சொல்லியிருப்பார். ஸோ இதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும், அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறதும், விஜயகாந்தோடைய பேக் ஸ்டோரி என்னாச்சு, அவருக்கு ஏன் வந்து இந்த தலை சுற்றல் இருக்குது, அவருக்கு ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப எமோஷ்னலாகவும் ப்ளஸ் ஆக்ஷன் பேஸ்லேயும் சொல்லப்பட்ட கதை தான் செந்தூர பூவே. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸியான ப்ளஸ் வந்து ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லலாம். விஜயகாந்தோடைய கரியரில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறதுக்கு வந்து, கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு சான்றாகவே சொல்லலாம். இந்த படத்தில் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் முழுக்க முழுக்க வந்து கேப்டன் 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 தான் சொல்லுங்க, அவருடைய கேப்டன் சௌந்தர பாண்டியன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் கேப்டன் தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து விஜயகாந்தோடைய டாமினேஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த ரோலோடைய வெயிட்டேஜ் அப்படி பொதுவாகவே ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் வந்து விஜயகாந்த் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஊமை விழிகள் படமும் சரி, இந்த படமும் சரி, எல்லாமே வந்து அவங்க வந்து ட்ரெண்டை மாற்றினதுனால விஜயகாந்தை ஈஸியாக அப்ரோச் பண்ணி அவர் வந்து எப்போவுமே வந்து கால்ஷீட் கொடுத்துருவார். அப்படித்தான் வந்து அவரோடக்கு நம்பிக்கை வந்து கொடுத்த படமும் இந்த செந்தூர பூவை படம் தான். இந்த படம் வந்து நிறைய விருதுகளை வாங்கிச்சு. விஜயகாந்துக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விருதையும் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப சொல்லியாலும். Be a salute.